வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஆடி மூணாவது வெள்ளி மூணு அம்மன் கோயிலுங்களுக்கு போயிருந்தேன் வாங்க வீடியோ போயிட்டு பார்க்கலாம் இந்த அம்மன் திருப்பத்தூரில் இருக்கிற ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறது வராகி அம்மன் இந்த கோயிலில் வராகி அம்மன் ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது அங்காள பரமேஸ்வரி அம்மன் நம்ம கோயிலுக்கு போகும்போது எப்பயுமே வெறுங்கையோடு போகக்கூடாது தேங்காய் பூ பழம் கற்பூரம் எதையாவது வாங்கின்னு போனோம் அதே போல் நம்ம கோயிலேருந்து வீட்டுக்கு வரும்போது சாமிக்கு படைச்ச பிரசாதம் எதையாவது வீட்டுக்கு எடுத்துன்னு வரணும் கோயிலுக்கு போய்ட்டு வீட்டுக்கு வந்த உடனே நம்ம கை கால் முகங்களை கழுவக்கூடாது குறிப்பாக குளிக்கக்கூடாது அடுத்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறதும் திருப்பத்தூரில் இருக்கிற இன்னொரு அம்மன் கோயில் எங்கள் வீட்லேயும் வேப்ப மரத்துக்கு அடியில் புற்று இருக்குது ஒவ்வொரு வருஷமும் ஆடி மூணாவது வெள்ளிக்கு நாங்கள் புற்றுக்கு பால் ஊற்றி பொங்கல் வச்சு கோழி அறுக்கிறது வழக்கம் வேப்ப மரத்துக்கு அடியில் இந்த புற்று இருக்குது பொதுவாகவே ஆடி மாதம்னாவே அம்மனுக்கு உரிய மாதம் தான் இது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நான் அம்மன் கோயிலுங்களுக்கு போகிறது வழக்கம் இந்த வீடியோவில் மூன்று அம்மங்களினுடைய தரிசனம் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் இறைவனுடைய அருளும் ஆசையும் கிடைக்க இறைவனிடம் வேண்டுகிறேன் இந்த மாதிரி நீங்கள் அரச மரத்துக்கு அடியில் விநாயகரும் நிறைய நாகல்களும் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை ஆடி மாதம் நாகலம்மனுக்கும் விசேஷன்றதுனால எல்லா நாகலுக்கும் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு படையலும் போட்டிருக்கிறாங்க இந்த தகவலையும் தெரிஞ்சுக்கோங்க நம்ம கோயிலுக்கு போனால் குங்குமம் விபூதியை பிரசாதமாக கொடுப்பாங்க நம்ம அந்த குங்குமம் விபூதியை வாங்கி கொஞ்சமாக நெத்தியில் வச்சுக்கின்னு அப்படியே ஒரு கம்பத்தாண்டையோ இல்லை தூணாண்டையோ எங்கேயோ வச்சுட்டு வந்துடுவோம் அந்த மாதிரி நம்ம வச்சுட்டு வரக்கூடாதுங்களாம் இறைவன் நம் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு கொடுக்கப்படுவது தான் அந்த குங்கும விபூதி பிரசாதம் நம்ம குங்கும விபூதியை கோயிலே வச்சுட்டு வந்துட்டால் நமக்கு இறைவனுடைய அருளும் ஆசையும் வேண்டான்ற மாதிரி அர்த்தம் ஆகுதுங்களாம் அதனால் இனிமே குங்குமம் விபூதியை வீட்டுக்கு எடுத்துன்னு வாங்க நன்றி வணக்கம்